யூஸ் பண்ணேன், நல்லாவே ட்ரேடிங் பண்ணி நல்லாவே ஏர்ன் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி வந்து விட்ராவல் பண்ணும்போது இங்கே பார்த்தீங்கன்னா 6.9 ரூபீஸ் போட்டிருக்குல்ல. இது வந்து விட்ராவல் பண்ணும்போது விட்ராவல் பண்ண முடியல, வெரிஃபிகேஷன் கொடுத்தா தான் நம்ம வந்து விட்ராவல் பண்ண முடியும்னு சொல்லிட்டாங்க. சரி, வெரிஃபிகேஷன் எப்படி பண்ணுறதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் பண்ணதுக்கப்புறம் இப்போ பார்த்திங்கன்னா வெரிஃபைடுன்னு வந்திருக்கு பாருங்க. இந்த வெரிஃபைட்னு வந்ததுக்கப்புறம் தான் வந்து விட்ராவல் பண்ண முடிஞ்சது. அது எப்படி பண்ணேன் அப்படின்னு பார்ப்போம். அது வந்து ஸ்க்ரீன்ஷாட்டில் இருக்குது. நான் வந்து பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன் ரெக்கார்டர் வந்து ஒர்க் பண்ணலை. அதுக்கப்புறமா இப்போ தான் எடுத்து பண்ணுறேன். அது எப்படின்றத காட்டுறேன் பாருங்க. இது வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஐடென்டிட்டி டாக்குமெண்ட் கேட்குறாங்க. ஐடென்டிட்டி டாக்குமெண்ட்டில் ப்ரொவைட் யுவர் ஐடென்டிட்டி டாக்குமெண்ட், பாஸ்போர்ட், டிரைவிங் லைசன்ஸ், இல்லை ஐடி கார்ட். இது வந்து விஷுவல் ஸ்கேனிங் பண்ண போகிறாங்க. இது வந்து நீங்கள் கொடுக்குற டாக்குமெண்ட் வந்து எக்ஸ்பைர்டாக ஆகிடக்கூடாது, ஃபிசிக்கல் டேமேஜாக ஆகிடக்கூடாது. அதை பார்த்து நம்ம வந்து பிக் எடுக்கணும். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து இப்படி வந்தோடனே ஃபஸ்ட்டு வந்து செட்டிங்ஸில் போய் வெரிஃபிகேஷன் லிங்கில் வந்து வெரிஃபிகேஷன் கொடுங்க. வெரிஃபிகேஷன் லிங்கில் போனோடனே இப்படி வரும். ஐடி கார்டு, உங்கள் டிரைவிங் லைசன்ஸ் இருந்தாலும் கூட இருந்ததுன்னா பிக் எடுத்துகிட்டு கண்டினியூ கொடுங்க. கண்டினியூ கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து அக்ரி கேட்கும். இதில் வந்து அக்ரி கொடுக்குறது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து உங்கள் ஐடென்டிட்டி டாக்குமெண்ட் வந்து நீங்கள் கொடுக்க போகிறீங்கன்றதுக்காக இல்லை. செக் பாக்ஸில் வந்து அக்ரின்னு கொடுக்க சொல்லும். கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் இந்தியா அதிலே இருக்கோம். இதில் வந்து நீங்கள் என்ன வந்து டாக்குமெண்ட் கொடுக்க போகிறீங்க அப்படின்றத வந்து கேட்டிருப்பாங்க. இதில் வந்து பாஸ்போர்ட், டிரைவிங் லைசன்ஸ், இல்லை ஐடி கார்டு. நான் வந்து டிரைவிங் லைசன்ஸ் கொடுத்தேன். நீங்கள் உங்கள்கிட்ட எது இருக்கோ அதை வச்சு கொடுக்கலாம். அடுத்து நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா எதுன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா அப்லோட் ஃப்ரண்ட் ஆஃப் யுவர் டாக்குமெண்ட், அப்லோட் த பேக் ஆஃப் யுவர் டாக்குமெண்ட் அப்படின்னு இருக்கும். கரெக்டாக பிக் வந்து நல்லா கிளியராக எடுத்து கொடுங்க. கிளியராக எடுத்து இதில் அப்லோட் பண்ணுங்கள். அப்லோட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பட்டன் கொடுங்க. நெக்ஸ்ட் பட்டன் கொடுத்தீங்கன்னா இந்தமாரி வரும். நான் வந்து டிரைவிங் லைசன்ஸ் கொடுத்தேன். ஐடென்டிட்டி டாக்குமெண்ட் பார்த்தீங்கன்னா டிரைவிங் லைசன்ஸ். அதில் வந்து நீங்கள் எடிட் பண்ணி பிக் வேறு மாற்றதாக இருந்தாலும் இப்போயே மாற்றிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கொடுங்க. மாற்றிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேர் கரண்ட்லி செக்கிங் யுவர் டேட்டான்னு வரும். அப்ளிகேஷன் டேட்டா, ஐடென்டிட்டி டாக்குமெண்ட்லாம் அவங்களே வெரிஃபை பண்ணிட்டு உங்களுக்கு வந்து மெயில் அனுப்புவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஓகே கொடுத்துங்க. ஓகே கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெண்டிங்னு இருக்குது. பார்த்தீங்கன்னா இந்தமாரி பெண்டிங் ஸ்டேட்மெண்ட் தான் இருக்கும். இந்தமாரி வந்ததுக்கப்புறம் நீங்கள் உங்கள் ட்ரேடிங்கை நீங்கள் அப்படியே இது பண்ணலாம். என்ன விட்ரா மட்டும் இப்போ பண்ண முடியாது. வெரிஃபிகேஷன் இப்போ வந்ததுக்கப்புறம் தான் பண்ண முடியும். அதையும் உடனேவே பண்ணுறாங்க. அதையும் நான் எப்படி உடனேவே நான் மதியானம் இன்றைக்கி மதியானம் கொடுத்தேன். சீக்கிரமாகவே பண்ணி கொடுத்துட்டாங்க, வெரிஃபிகேஷன் பண்ணிட்டாங்க. அதையும் கட்டுற பாருங்க. இது வந்து என் மெயில் ஐடி வந்த வெரிஃபிகேஷன் பாருங்க. இன்றைக்கி January 28 வந்து மெயில் ஐடிக்கு உங்கள் பினோமா ட்ரேடிங் வந்து வெரிஃபைடு ஆகிட்டுன்னு வந்துருச்சு. The account is securely protected. You may get asked verified act payment method for fund Binoma act. கம்ப்ளீட் ஆகிடுத்து. நீங்கள் ட்ரேட் பண்ணலாம், விட்ராவும் பண்ணலான்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் தான் நான் வந்து விட்ரா பண்ணேன். அதுக்கப்புறம் விட்ரா ஆகிடுச்சு பார்த்தீங்கன்னா. அப்ரூவிங் ப்ராசஸிங் கம்ப்ளீட். நீங்களும் இந்தமாரி உங்களுக்கு கேஷ் விட்ரா பண்ண முடியல, வெரிஃபை பண்ணணுன்னா இந்த ஸ்டெப்ஸை யூஸ் பண்ணி நீங்களும் வெரிஃபை பண்ணி உங்கள் ட்ரேடிங் வந்து ட்ரேட் பண்ணி விட்ராவல் பண்ணுங்கள் சீக்கிரமாக. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.